வணக்கம் மாணவர்களே, பெயரை சொல்வேன். இந்த பகுதியில உங்களுக்கு நன்கு அறிமுகமான தெரிந்த பொருட்கள் தான் கொடுத்திருக்காங்க. அவற்றின் பெயர்களை சரியாக எப்படி சொல்றது அப்படின்னு இப்ப நம்ம படிக்கலாமா? முதல்ல டீச்சர் சொல்லும் பொழுது உங்க புக்ல இந்த பேஜ் எடுத்து நீங்களும் விரல் வைத்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதன் பிறகு விரல் வைத்து நீங்களே சொல்லி பழகுங்க, சரியா? குடை, குடை. பாகற்காய், பாகற்காய். கல், கல். தவளை, தவளை. இலை, இலை. முட்டை, முட்டை. தலையணை, தலையணை. உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. குடம், குடம். இளநீர், இளநீர். யானை, யானை. பை, பை. இதே மாதிரி சொல்லி பழகலாமா? அடுத்து வண்ணம் தீட்டுவேன். இந்த பகுதியில நீங்க பாருங்களேன், வாத்து ஒன்று ஒரு குளத்துல நீந்தி கொண்டிருக்குது. இந்த வாத்திற்கு உங்களுக்கு பிடித்த வண்ணம் தீட்டிக்கோங்க, சரியா? அடுத்த பயிற்சி, புள்ளிகளை இணைப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோ இருக்குது இல்லையா இந்த வீடு, அழகா இந்த புள்ளிகளை பென்சில் வச்சு இணைச்சுக்கோங்க. இந்த வீடு, அப்புறம் இங்க கட்டியிருக்காங்க இல்லையா தோரணம், இந்த பாதை, இவற்றையெல்லாம் அழகா இந்த புள்ளிகளை இணைத்து கோடாக வரைஞ்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி, வாங்க என்னோடு. இதுலயும் என்ன செய்ய போறோம், இந்த சிவப்பு கலர் அம்புக்குறி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே புள்ளிகளை இணைத்து கோடு வரைய போறோம், சரியா? வரிசையா அவங்க எந்தெந்த வடிவங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்க வரைய போறீங்க. இங்க இந்த சிவப்பு கலர் அம்புக்குறி நடுவுல இருக்குது இல்லையா, அப்ப இங்க இருந்துதான் ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு வெளியே முடிக்கணும், ஓகேவா? இங்க அம்புக்குறி எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஆரம்பிச்சு கொண்டு வந்து முடிக்கணும், ஓகேவா? செய்துக்கலாமா? அடுத்த பயிற்சி, விடுபட்டதை வரைவேன். இதோ முதல் படத்துல முகம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இதுல வாய் விடுபட்டிருக்கு, வரைஞ்சுக்கலாமா? அடுத்து மூக்கு மற்றும் வாய் வரையணும். இங்க கண்கள், மூக்கு, வாய் வரைஞ்சுக்கலாமா? இந்த முதல் படத்தை கவனித்து இங்க என்னெல்லாம் விடுபட்டிருக்கோ அவற்றை நீங்க வரைஞ்சுக்க போறீங்க. அடுத்த பயிற்சி, விரல் ஓவியம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம விரல் இருக்குது இல்லையா கட்டை விரல்ல, இங்க்ல நம்ம தொட்டு பிரஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி அச்சு கிடைக்கும் நமக்கு. இங்க சில முகங்கள் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உங்க விரலை மைய தொட்டு அச்சு வைக்கலாமா? நாம விரலை வைத்து செய்யறதுனாலதான் இது விரலோவியம். செய்துக்கிறீங்களா? ஓகே, நன்றி மாணவர்களே.